வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து அகைன் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். ஆனா இந்த ஸ்நாக்ஸ் வந்து லாஸ்ட் டைம் நம்ம ஸ்வீட்ல ஸ்நாக்ஸ் பண்ணியிருந்தோம். இந்த தடவை வந்து இது வந்து ஒரு ஹாட் அண்ட் கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் தான். இது வந்து பிரெட் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ். இது வந்து ஒரு KFC பிரெட்னு சொல்லலாம் இதுக்கு நேம் வந்துட்டு. இதுவுமே ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான். ஈவினிங் டைம்ல செஞ்சு நீங்க சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு ஸ்நாக்ஸ் தான். சரி ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போய் இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பிரெட் தான் நமக்கு தேவை. பிரெட் எடுத்திருக்கேன். பிரெட்லேருந்து நாலு சைடில் இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இதை கட் பண்ணி போட்டுட்டு பிரெட்டை மட்டும் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க குட்டி குட்டியா. ரெண்டா ஒரு பிரெட்டை ரெண்டா கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை கோட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ ஒரு மாவு ரெடி பண்ணிடுவோம். ஒரு பவுல் எடுத்து அதில் அரை கப் வந்து மைதா சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள். உப்பு வந்து தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இதில் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஆயிடாமல். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து கார்ன் சிப்ஸ் இருக்குல்ல, இதை எடுத்துக்கோங்க. இது சும்மா ரெடிமேடாக கடையில் கிடைக்கிற கார்ன் சிப்ஸ் தான். இதை எடுத்து நல்லா பொடிச்சுக்கணும். இப்படி நல்லா ரொம்ப பவுடர் மாதிரி பொடிச்சுக்கோங்க. இப்போ நல்லா பொடிச்சாச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பிரெட்டு, இதை வந்து இந்த கோட்டிங்கில் போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து திரும்ப இந்த கார்ன் சிப்ஸில் போட்டு பரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி. இப்போ நான் வந்து மொத்தமாக ஒரு 4-5 பீஸ் வந்து இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். இப்போ சட்டி காய வச்சு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க, அப்போ தான் அது முங்கி நல்லா வேகிறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ எண்ணெய் காஞ்சது, நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்ல ஹீட் ஆகிடுச்சு, நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம்.
வந்துருச்சு. நீங்கள் ஃபுல்லாக சிம்லேயே வச்சே வேக விடுங்க. நீங்கள் ஃபுல் அடுப்பு வந்து கொஞ்சம் தீ கூட்டி எரிஞ்சிச்சுன்னா என்னென்னா என்ன ஆகும்னா உள்ளே வேகாது, வெளியில் ஃபுல்லாக தீஞ்சு போக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து சிம்லே கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் சிம்லே வேக வைங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிறிஸ்பியான கேஎஃப்சி பிரெட் ரெடி. உள்ளே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக செம்மையாக இருந்திருக்கு. இது வந்து நீங்கள் வந்து டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 20 minutes இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் தான். பிரெட்டு ப்ளஸ் மைதா, அப்புறம் வீட்டில் இருக்க கொஞ்சம் ஸ்பைசஸ், கொஞ்சம் மசாலா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சு நம்ம ஒரு கார்ன்ஃப்ளெக்ஸ் சிப்ஸ் வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான். ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 15 minutes or 20 minutes இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்நாக்ஸு. ரெசிபி கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களே வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அபி. இது அபி லக்ஷ்மி லைஃப் ஸ்டைல்.